காளி வழிபாடு. காளி என்று சொன்னால் உக்கிரமான சக்தி என்று எல்லோரும் நினைத்து கொண்டு காளி வழிபாட்டை வீட்டில் செய்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஆனால் நம் நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டும் மந்திரங்களை கொண்டுள்ள தேவி மகாத்மியத்தில் சத் மகாலட்சுமி என்றும் சித் சரஸ்வதி என்றும் ஆனந்தமே மகா காளி என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆற்றலே வடிவான காளியை சரணடைந்தால் அவள் நம் பாவங்களையெல்லாம் பொசுக்கி நாம் நம் லட்சியத்தை அடையச் செய்கிறாள். நம் உடலில் நரம்பு மண்டலத்துக்கு அதிபதியாக திகழும் காளி தேவியை வழிபட்டால் எதிர்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போவதுடன் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறி சந்தோஷ வாழ்க்கை அமையும். தென்திசை காவலனாக விளங்கும் யமதர்ம ராஜன் காளி என்ற பெயரை கேட்டால் விலகி ஓடிவிடுவான். தேஜஸ்வினி, பராசக்தி, பரபிரம்ம சுரூபினி, மோட்சதா, திகம்பரா, சித் விலாசனி, சின்மயி ஆகிய நற்பெயர்களை கொண்டவள் காளி தேவி. காளி காலயதே சர்வம் பிரம்மாண்டம் சராசரம் கல்பாந்த சமயே யாதாம் காளிகாம் பூஜையாம் யகம். சிறப்புடைய காளிக்கு கொற்றவை, துர்க்கை, சாமுண்டி என்று பல பெயர்கள் உள்ளன. புறப்பொருள் வெண்பாமாலை இலக்கண நூலிலும் கலிங்கத்து பரணியிலும் காளி வழிபாடு வெற்றிக்குரிய பிரார்த்தனை முறையாக சொல்லப்பட்டதை கவனிக்க வேண்டும். ஆகம கிரந்தங்களில் காளி தேவியை பற்றி பல தியானங்கள் இருக்கின்றன. அவற்றில் பத்ரகாளி தியானம் அனைவராலும் சொல்லப்படுகிறது. சியாமாபாம் இரத்த வஸ்திராம் ஜவ்லா சிகையுதாம் ஹஷ்ட அஸ்தாம் த்ரிநேத்ரம் சூலம் வேதாள கட்கம் தமருக சகிதம் வாமஹஸ்தே கபாலம் அன்யே கண்டாந்து கேடாம் அபய வரையுதாம் சாபஹஸ்தாம் சுதம்ஸ்ட்ராம் சாமுண்டாம் பீமரூபாம் புவன பயகிரீம் பத்ரகாளீம் நமாமி. இந்த தியான விதிப்படி காளி எட்டு கைகள், மூன்று கண்கள், டமருகம் சூலம் கபாலம் கையில் ஏந்தியபடி அபய வரத ஹஸ்தங்களுடன் காட்சி தருபவளாக சொல்லப்பட்டுள்ளது. கும்பகோணம், பாபநாசம், திருநாகேஸ்வரம், தேப்பெருமாள் நல்லூர், குத்தாலம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் சித்திரை மாதம் முழுவதுமே மேற் சொன்னபடி எட்டு கைகளோடு கூடிய காளி தேவியைப் போல ஒரு பக்தருக்கு வேடமிட்டு ஊர்வலமாக அழைத்து வந்து ஆரத்தி எடுப்பதை காளி கட்டி திருவிழாவாக கொண்டாடுவர். காளியை உபாசனை செய்து வழிபடுபவர்களுக்கு இன்பம், துன்பம், அறம், அன்பு, வெறுப்பு, அழகு, கோரம், அதர்மம் என்ற அனைத்தையும் ஒன்றாகவே பாவிக்க தோன்றும். காமேஸ்வர கடவுளின் இடது பாகத்தை அலங்கரித்திருப்பவளும் தன் பக்தர்கள் கேட்பதை கொடுப்பவளும் அவர்களை பாதுகாக்கின்ற அடையாளமாக சங்கு சக்கரம் கொண்டு வரம் அளிப்பவளும் பிறை நிலவு தரித்து பிரகாசமாக விளங்கும் முகக்கண்களோடு சிங்கத்தின் மீது அமர்ந்து அழகு உருவமாக காட்சி தருபவளும் சூரிய வம்சத்தில் பிறந்த விக்ரமார்க்க அரசனை காத்து நன்மை தருவதில் அக்கறை உடையவளுமான காளி தேவியை வணங்குவோமாக. விஸ்வாமித்ர மகரிஷி அருளிய துதியில் ஆதிகாளி, தட்சிணகாளி, கிரீம் காளி, ஸ்திதி காளி, பத்ரகாளி, சமதுகைடப சம்ஹாரகாளி, குகிய காளி, வரகாளி, சதுர்புஜ காளி, நடனகாளி என்ற பத்து காளி வடிவங்கள் சொல்லப்பட்டுள்ளன. காளியின் அருள் பெற்றதால்தான் மகாகவி காளிதாசன் குமார சம்பவம், ரகுவம்சம்,
மேக சந்தேசம், சாகுந்தலம் போன்ற அமர காவியங்களை இயற்ற முடிந்தது. அமாவாசை என்று மாலையிலோ வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை அன்றோ சதுர்த்தசி திதி நாளிலோ காளியை வழிபடுவது மிகவும் நல்லது. அஷ்டமி, நவமி, சிவராத்திரி, பரணி நட்சத்திர தினங்களும் காளி வழிபாட்டுக்கு உத்தமம். காளியை வழிபடுவோம், கவலைகள் போக்கி வாழ்வில் களிப்போடு வாழ்வோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.